வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இடஒதுக்கீடு முறை பற்றி புதிய தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பெருமளவில் பேசப்படக்கூடிய மாநிலமும் கூட. சமீப காலத்தில் வந்து EWS அப்படின்னு சொல்லி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி, முன்னேறிய வகுப்பினரில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இது பற்றிய கேஸ் கூட உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தமிழகத்தில் அது அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, சமூக நீதியின் அடிப்படையில் இந்த 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் பின்பற்றப்படாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு முறை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, அது ஜென்ரலாக போயிடும். மீதி 30% வந்து பிசி, 20% வந்து எம்பிசி, 18% எஸ்சி, அதே எஸ்சிக்கு உள் இடஒதுக்கீடு, அடுத்து எஸ்டி, பிசியில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத தான் தொடர்ந்து பின்பற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு என்ன கருத்துக்களை தோற்றுவிக்குது உங்களோட மனசில் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.